பீஸ்ட் படப்பிடிப்போட தற்போதைய நிலை என்ன, பீஸ்ட் படத்தில் தளபதி விஜய் சார் வில்லனா யார் நடிக்கிறக்காங்க, அடுத்து பீஸ்ட் படத்தோட டீசர் எப்போ ரிலீஸ் ஆக இருக்குது அப்படின்றது குறித்து அடுத்தடுத்து பல மாசான அப்டேட்டுகள் இப்போ கிடச்சிருக்கு. இதை பற்றி தான் ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோலாம் பார்க்க போகிறோம். தமிழ் சினிமாவில் பிரபல முன்னணி நடிகராகவும் வசூல் சக்கரவர்த்தியாகவும் இருக்கிறவர் தான் நம்ம தளபதி விஜய் சார். தமிழ் சினிமாவில் இவருக்கு எப்போதுமே ஒரு மிகப்பெரிய மாஸ் ஓப்பனிங் இருக்குது. இவரோட படங்கள் ஏதாச்சும் ரிலீஸ் ஆனாலே ரசிகர்கள் ஒரு திருவிழா போல கொண்டாடுவாங்க. அந்த வகையில் இப்போ தளபதி விஜய் சார் நடிப்பில் மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் பிரம்மாண்டமாக உருவாகி வந்துட்டுருக்க படம் தான் பீஸ்ட். விஜய் சார் 65 படமாக பீஸ்ட் படம் உருவாகி வந்துட்டுருக்கு. குளமாவ கோகிலா, டாக்டர் போன்ற படங்களை டைரக்ட் பண்ண நெல்சன் அலிக்குமார் அவர்கள் தான் பீஸ்ட் படத்தை வேற லெவலில் டைரக்ட் பண்ணி வந்துட்டுருக்காரு. பிரபல தயாரிப்பினரிடமான சன் பிக்சர்ஸ் தான் பீஸ்ட் படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணி வந்துட்டுருக்காங்க. ராக் ஸ்டாரான அனிருத் அவர்கள் தான் பீஸ்ட் படத்துக்கு மியூசிக்கும் கம்போஸ் பண்ணி வந்துட்டுருக்காரு. பீஸ்ட் படத்தில் முதன்முறையாக தளபதி விஜய் சாருக்கு ஜோடியாக பிரபல தெலுங்கு நடிகையான பூஜா ஹெக்டே நடிக்கிறாங்க. மேலும் விடிவி கணேஷ், யோகி பாபு, விஜய் டிவி புகழ் போன்ற பல பிரபலங்கள் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க. பீஸ்ட் படத்துக்கான முதற்கட்ட படப்பிடிப்பும் ஜார்ஜியாவில் கம்ப்ளீட்டாக இருந்துச்சு. இரண்டாம் கட்ட படப்பிடிப்பு சென்னையில் போடப்பட்டிருந்த செட்டில் விறுவிறுப்பு நடந்து வந்துட்டு இருந்துச்சு. ரீசெண்டாக தளபதி விஜய் சாருக்கும் பூஜா ஹெட்டேக்கும் இடையான ரொமான்டிக்கான மெலடி சாங் தான் படக்குள்ள படமாக்கி இருந்தாங்க. அந்த சாங்கை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டு பூஜா ஹெட்டேவும் கடந்த வாரத்தில் மும்பை கிளம்பிட்டாங்க. அடுத்து விஜய் சாருக்கான டாக்கிஸ் பர்சன்ஸ் மற்றும் சில ஆக்ஷன் காட்சிகளை தான் படக்குள்ள படமாக்கி இருந்தாங்க. இந்த நிலையில் பீஸ்ட் படப்பிடிப்போட தற்போதைய நிலை என்ன அப்படின்றது குறித்து மாசான அப்டேட் இப்போ கிடச்சிருக்கு. அதாவது கடந்த ஒரு மாத காலமாக ஈசிஆர்லேயும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட்லேயும் தான் பீஸ்ட் படத்துக்கான படப்பிடிப்பு நடந்து வந்துட்டு இருந்துச்சு. இந்த நிலையில் செகண்ட் ஷெடியூல் டோட்டலாக கம்ப்ளீட் ஆகிடுச்சாம். அதற்காக போடப்பட்ட செட்டையும் இப்போ படக்குள்ள ரிமூவ் பண்ணிட்டாங்க. அடுத்து பீஸ்ட் படத்தோட மூன்றாம் கட்ட படப்பிடிப்பு ஸ்டார்ட் ஆக இருக்கு. இந்த தேர்ட் ஷெடியூல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்பலாம் பிரேக் எடுத்துக்காம ஜஸ்ட் ஒரு 5 நாள் மட்டும் பிரேக் எடுத்துக்கிட்டு ஆகஸ்ட் 1st வீக்கிலிருந்து பீஸ்ட் படத்தோட தேர்ட் ஷெடியூல நெல்சன் அவர்கள் படமாக்க இருக்காராம். மேலும் பீஸ்ட் படத்தோட தேர்ட் ஷெடியூல் சென்னையில் நடக்க போகிறது கிடையாதாம். டெல்லி மற்றும் கொல்கத்தா போன்ற இடங்களில் தான் பீஸ்ட் படத்தோட தேர்ட் ஷெடியூல நெல்சன் படமாக்க இருக்காராம். அதற்காக பீஸ்ட் டீம் டெல்லி கிளம்ப இருக்கிறதாகவும் தகவல் வெளியிருக்கு. மேலும் அந்த தேர்ட் ஷெடியூலில் தளபதி விஜய் சார் நேரடியாக வில்லன் கூட மோத இருக்கிறதாகவும் தகவல் வெளியிருக்கு. இன்னைக்கு வரைக்கும் பீஸ்ட் டீம் வந்துட்டு பீஸ்ட் படத்தில் தளபதி விஜய் சாருக்கு வில்லனா யார் நடிக்கிறக்காங்க அப்படின்றத குறித்து எந்த ஒரு அப்டேட்டையும் வெளியிடாமல் சீக்கிரட்டாக வச்சுருக்காங்க. அந்த மிருகத்தனமான வில்லன் யார் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தளபதி ரசிகர்களும் விரைத்தனமாக காத்துட்ருக்காங்க. மேலும் பீஸ்ட் படமானது தமிழில் மட்டும் இல்லாமல் தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி, மலையாளம்னு ஒரே நேரத்தில் பேன் இந்தியா மூவி ரிலீஸ் ஆகிறதுனால இந்த அனைத்து மொழிகள்லையும் ஃபேமஸாக இருக்க நடிகர் ஒருத்தர் தான் நெல்சன் அவர்கள் விஜய் சாருக்கு வில்லனை நடிக்க வைக்க போகிறாரு அப்படின்றதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. துப்பாக்கி தோட்டக்கள் தெரிக்க ரத்தம் சொட்ட சொட்ட மேட்டலான சண்டை காட்சிகளுடன் ஏக்சன் கலந்த த்ரில்லர் படமாக தான் பீஸ்ட் படம் உருவாகி வந்துட்டுருக்கு அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. இப்படி இருக்க பீஸ்ட் படத்தோட தேர்ட் ஷெடியூல் ஆகஸ்ட் 1st வீக்கில் ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம எல்லோருமே அவ்வளோ எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம். பீஸ்ட் படத்தோட வில்லனுக்கு அனௌன்ஸ்மெண்ட்டை சன் பிக்சர்ஸ் அஃபீஸியாக வெளியிடுவாங்கனும் எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா எப்படியும் படப்பிடிப்பு தளத்திலிருந்து ஃபோட்டோக்கள் லீக் ஆகிடும். அதனால் அப்படி ஒரு நிகழ்வு நடக்காமல் இருக்க சன் பிக்சர்ஸை ஆகஸ்ட் 1st வீக்கில் பீஸ்ட் வில்லனுக்கு அனௌன்ஸ்மெண்ட்டை அஃபீஸியில் வெளியிட இருக்காங்களாம். வருகிற செப்டம்பர் மந்த்துக்குள்ளே பீஸ்ட் படத்தோட முழு படப்பிடிப்பையும் நெல்சன் அவர்கள் கம்ப்ளீட் பண்ண திட்டமிட்டிருக்காரு. மேலும் பீஸ்ட் படத்தை 2022 தீபாவளி இல்லைனா சம்மர் ட்ரீட்டாக ரிலீஸ் பண்ண சன் பிக்சர்ஸ் திட்டமிட்டிருக்காங்க. இதற்கிடையில் வரப்போகும் தீபாவளி ட்ரீட்டாக பீஸ்ட் படத்தோட டீசரை கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். பீஸ்ட் வில்லனுக்கான அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டுக்காகவும் பீஸ்ட் டீசருக்காகவும் நீங்கள் யாரெல்லாம் காத்துட்ருக்கீங்க அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.